ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். ரைவல்ஸ் இவெண்ட்டோட கடைசி டர்பி, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நார்த் லண்டன் டர்பி நாளைக்கு வரப்போதுங்க. நார்த் லண்டன் இஸ் ஆல்வேஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட்டில் எந்தெந்த பிளேயர்ஸ் வரப்போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். அடுத்ததாக எந்த பிளேயர் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா இந்த டர்பியில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வெறும் டிஃபெண்டராக கொடுத்து குமிச்சிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இத்தனை பேரை கொடுக்குறாங்க, அத்தனை பேரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்றது தெரில. கொடுக்கறது ஒரே ஒரு பேசிக் கார்டு, அதுவும் வெறும் டிஃபெண்டராக கொடுக்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பிளேயர்ஸ் பார்த்தோம்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, அந்த பிளேயர்ஸ் தாங்க. வெறும் கேப்ரியலாக அடிக்க வச்சிருக்காங்க. கேப்ரியல் ஜேசஸ் இருக்காரு, கேப்ரியல் மார்டினலி இருக்காரு, கேப்ரியல் சென்டர் பேக் பிளேயர் அவரும் இருக்காரு. மூணு பேருமே பார்த்தீங்கன்னா பிரசிலியன் பிளேயர்ஸ் தான். அதை தவிர ட்ரெஸ்ஸாட் இருக்காரு, சான் கொடுத்துருந்தா வேற லெவலில் இருந்திருக்கும், ஆனால் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அடுத்தது இதை தவிர மூன்று ஐகான்ஸும் நாளைக்கு வரப்போகிறாங்க. மான்செஸ்டர் யுனைடோட ஸ்ட்ரைக்கர் எரிக் கேண்டனா, அடுத்ததாக ரெண்டு போர்ச்சுகல் பிளேயர் ரோய் கோஸ்டா மற்றும் ரிக்கார்டோ கவாலியோ, ஒருத்தர் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர், இன்னொருத்தர் சென்டர் பேக், ஒரு ஸ்ட்ரைக்கர். ஓகேங்க, நார்த் லண்டன் டர்பி பார்த்தீங்கன்னா எல் டர்பி மாதிரி தான் இருக்க போது. ஃபர்ஸ்ட் ரெண்டு டீமில் ஏதாச்சும் ஒரு டீம் சூஸ் பண்ணணும், உங்களுக்கு எந்த ரிவார்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்க. ஆர்சனல் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக்கர் கொடுத்துருக்காங்க, 88 OVR உள்ள ஸ்ட்ரைக்கர் கேப்ரியல் ஜேசஸ்ங்க. அண்ட் டோட்டன்ஹாம் சூஸ் பண்ணீங்கன்னா அர்ஜென்டியன் சண்டர் பேக் தான், மறுபடியும் ஒரு சண்டர் பேக் தான் ரிவார்டில் கொடுக்குறாங்க. எஸ் டோட்டன்ஹாம் அணியில் சண்டர் பேக் 88 OVR உள்ள ரொமேரோ கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த பிளேயர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ரிவார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்குது, அதாவது எல் டர்பியில் இருந்த மாதிரி. எல் டர்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாப்டராக நம்ம கிளைம் பண்ணிட்டு போவோம். பட் இங்கே அந்த ரிவார்டு எடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் இந்த ஸ்கில் கேம் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். ரைவல்ஸ் பாயிண்ட்ஸ் நான் முன்னாடியே கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் சேவ் பண்ணியிருந்தால் ஓகே, சேவ் பண்ணலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா 1000 ரைவல்ஸ் பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும், எல்லா ரிவார்ட்ஸையும் நம்மளால் கிளைம் பண்ண முடியுங்க. ஜஸ்ட் 100 பாயிண்ட்டாக கொடுத்துட்டு இந்த பேக் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேக்கில் ஒரு ஒரு ரிவார்ட்ஸாக நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க, அவ்வளோதாங்க கான்செப்ட். ஓகேங்க, அடுத்தது டீம் ஆஃப் த வீக்குங்க. டீம் ஆஃப் த வீக் இந்த வாரம் தரமாக இருக்க போதுங்க. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டன்ஹாமோட சான் இருக்காருங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்ச் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவரை கொடுத்தாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். குறைஞ்சபட்சம் 90 OVR-லையாச்சும் அவரை எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். 90 OVR-ல கொடுப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய பிளேயர்ஸ்லாம் யாரும் கிடையாது, நார்மல் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. எல்லா பிளேயருக்குமே மேக்ஸிமம் 85 கீழே தான் OVR இருக்கும். அலெக்சாண்டர் லாக்கசெட் இருக்காரு, அபாமயாங்க் இருக்காரு, ஆண்டர்சன் டலிஸ்கா இருக்காரு, எல்லாருமே 85 அந்த ரேஞ்சில் தான் OVR இருக்குங்க. அடுத்தது எக்ஸ்சேஞ்சில் ரெண்டு பிளேயர்ஸ் கொண்டு வர போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட் அணியுடைய 86 OVR உள்ள ரைட் விங்கர் ரோட்ரிகோங்க, ரைவல்ஸ் பிளேயர். அடுத்தது 88 OVR உள்ள அல் ஹிலால் அணியை சேர்ந்த அலெக்சாண்டர் மிட்ரோவிச்ங்க, 88 OVR உள்ள ஸ்ட்ரைக்கர் இவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 89 OVR உள்ள இரண்டு ஐகான்ஸை வந்து மிஸ்ட்ரி சைனிங்கில் கொடுக்க போகிறதா அப்டேட் கிடச்சிருக்கு. பட் அது கன்ஃபார்ம் ஆகலை, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது யார் அந்த பிளேயர் அப்படின்றதையும் நான் அப்டேட் பண்ணிடுறேங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.